சார், இன்னைக்கு காலையில் ஒரு துக்கமான ஒரு செய்தி. நிக்காச் எஸ் சக்கரவர்த்தி சார் வந்து நம்முடன் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். அவருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த நட்பு உறவு பற்றி சொல்ல முடியுமா சார்? அவரும் ஒரு போராளி, நானும் ஒரு போராளி. அவர் சினிமாவில் ஜெயிக்கிட்டு வந்தார், நானும் ஜெயிக்கிட்டு வந்தேன். அவர் அஜித் சார் கூடலாம் சேர்ந்தார், நான் விஜய்க்கு சார் கூடலாம் சேர்ந்தேன். அவரும் போராடினார், நானும் போராடினேன். எங்கள் நட்பு கடைசி வரை நல்ல நட்பாக இருந்தது. அவரும் வளர்ந்தார், நானும் வளர்ந்தேன். ஒரு 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 போராளி எப்படிலாம் வாழணுங்கிறக்கு அவர் ஒரு இது. ஒரு சாதாரண நிலமையிலேருந்து ஒரு நிக்கர் சக் ஆடியோ கம்பெனியை தொடங்கி நான் நிறைய ஆடியோ அவர்கிட்ட எடுத்துருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வியாபாரி. ஒரு அஜித் கூட சேர்ந்து தான் அஜித்தை எப்படிலாம் ஒரு மேலே இடத்துக்கு தான் கூட இருக்கவன் எப்படி வளரணுங்கிறக்காக பணத்தெல்லாம் பார்க்காம ஃபைனான்ஸு கண்ணா பின்னாடி வாங்குறவர். ஒரு ஒரு நடிகன் மேலே வரணுங்கிறக்காக அவ்வளவு தியாகம் பண்ணுவார். நிறைய பேர் வளர்ந்த பிறகு அந்த தியாகத்தெல்லாம் மறந்துடுவாங்க. இன்றைக்கி இந்த அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் அவர் தான், எஸ் சக்கரவர்த்தி தான். எப்படி இப்படிப்பட்ட படப்பாளிகள், வீரமிக்கவங்க, இவர் தன்னம்பிக்கை உள்ளவங்க, அப்படி பாவம் கடவுள், அவங்கள கடைசி காலங்களில் அவங்களெல்லாம் தோக்கடிக்கப்பட்டுறாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் ஏன் இப்படி தோக்கடிக்கப்படுறாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமான வேதனையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இன்னும் சாதனைகள் பண்ணணும். ஏன்னா எவ்வளவு ஒரு ஒரு நெஞ்சில் ஒரு பயங்கரமான ஒரு வேகம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து பாருங்கள். படம் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான படங்களாக, வாலியாக இருக்கட்டும், ஒரு சிட்டிசன் படமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய இது. அஜித்தை சார்ந்தே இருந்தார் அவர் வாழ்க்கை. அவர் சார்ந்தே அத்தனை திங்கிங் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு நடிகன் இன்றைக்கி அவர் மேல் இடத்துல இருக்கிறாரு, ஆனால் அந்த ஆத்மா சாதாரண ஒரு ஆளாக, ஒரு கடனாளியாக அவர் மறைவு. வாலு படத்துக்கு அவர் கூட இருந்து நான் தான் முழு ஒர்க் பண்ணி, விஜய் சிம்பு நடித்த படம் வெளியிடுறதுக்கு நான் தான் கூட ரொம்ப ஒர்க் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும், அது உள்ள மார்க்கெட்டுக்கு தெரியும். அந்த படம் மட்டும் கண்ணீர் விட்டு, என் நண்பன் நீ இல்லைன்னா அந்த படம் வந்திருக்காது, நீ வேற இன்னொரு இடத்துல இருக்கிறா, நான் இன்னொரு இடத்துல இருக்கேன், இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றை மறக்க மாட்டேன். நான் கடைசியில் மொத்தமே மறந்து போயிட்டார். கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளவு வழிகளை எப்படி ஒரு இவ்வளவு இந்த சமுதாய இந்த சினிமாவுக்காக தங்கள் தியாகத்தை, இவ்வளோ தியாகம், உயிர் பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்துட்டு காலம் வந்து அவரை கைவிட்டு விட்டது. அதனால் அந்த கடவுள் கைவிட மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்றும் உன் நண்பன் பிடி செல்வகுமார். எப்போ சார் அவரை கடைசியாக சந்தித்து பேசுனீங்க? ஸோ கடைசியாக சந்தித்து பேசும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொன்னார் சார்? இல்லை, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் அவரை நான் சந்திக்க முடியுது. உடம்பு கொஞ்சம் பலகீனமாக தான் இருந்தார். காரணம் மனிதனுடைய அதான் எல்லாமே கடந்து போயிடணும். கவலைகள், அவருக்கு நிறைய கவலைகள். ஏன்னா என்னெல்லாமோ பண்ணணும்னு நினச்சி தானே ஒரு மனுஷங்களுக்குள்ளே போராடுவோம். அதாவது ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வரான்னா அவன் எவ்வளவு வலி, எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு இருந்திருக்கணும். ஒரு சாதாரண ஆள் தானே. அப்போ அவங்க தோக்கடிக்கப்படும் போது அவங்க பலகீனமாயிடுறாங்க. அவங்களுடைய உடல் சோர்வடைஞ்ச உடனே மனசும் சோர்வடைஞ்சிருது. நோய்களும் அவங்கள தொற்றி கொள்ளுகிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் என்றைக்குமே தயாரிப்பாளர்கள் ஒரு அவங்க ஒரு தியாகிகள் மாதிரி, அவங்க ஒரு நிதியமைச்சருக்குள்ள வலு உள்ளவர்கள். ஒரு படத்தை எடுத்துட்டாமலே அவங்க ஒரு நிதியமைச்சர் தான், அவ்வளவு ஆற்றல் உள்ளவங்க. ஆனால் அவங்க தோல்வி அவங்கள தோக்கடிச்சிருது, வாழ்க்கையில் தோக்கடிச்சிருது. அது எனக்கு சக்கரவர்த்தியை வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணுவார். அவரெல்லாம் இவ்வளோ சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த சினிமா வச்சுருக்குது. சினிமா அவங்கள நிராகரிக்கிறது, சினிமா அவங்க கூட இருந்தவங்களாம் நிராகரிச்சிடறாங்க. அந்த ஒரு வேதனை வந்து இனியும் தயாரிப்பாளர்கள் வரக்கூடாது. அது பல ஹீரோக்கள் கூட இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். இப்படிலாம் இந்த நிகழ்வுகள்லாம் இனியெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான். அவங்கள ஒரு திருட்டு பட்டம் கட்டியே அவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. தோல்வி அடைஞ்சால் ஒரு ப்ரொடியூசர் என்ன செய்வான்? எவ்வளோ பெரிய நேர்மையானவன் எங்கே தோக்கடிக்கப்படுறான்? தோல்வி படம் தோல்வி அடைஞ்சோன்னா அவன் என்ன செய்வான்? எப்படி ஆனர் பண்ண முடியும் சொன்ன விஷயங்களை? எல்லாமே அவன் ஆனர் பண்ணிடுறான். படம் தோக்கடிக்கப்படுது, தோக்கடிக்கப்பட்ட மட்டும் அதனுடைய வலி ஃபுல்லாக ஒரு தயாரிப்பாளர்களுக்கு வந்துடுது இல்லையா? அது வந்து காலப்போக்கில் இனி எப்படி உணரப்போகிறாங்க, யார் உணரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் உணரணும் எல்லோரும். நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சாரோட ஆரம்ப கட்டத்திலேருந்து நிறையா படங்கள் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 9 படங்கள். அஜித் சாருக்கும் அவருக்கும் உண்டான நட்பு பற்றி சொல்ல முடியும்? இல்லை, அஜித்துக்காக சொன்னோம்ல, அர்ப்பணிப்பு. அவர் வளரணுங்கிறக்காக எல்லாமே, அவரை சுற்றியே எல்லா வேலையும் அமைச்சுக்கிட்டார். அவர் வளரணுங்கிறக்காகவே அவர் ஃபைனான்ஸு, இப்போ ஆடியோ கம்பெனி, அவருடைய படங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு நல்ல நல்ல படங்களாக தானே பண்ணியிருக்காரு. ஒரு மேனேஜர் வந்து உப்மா படங்களாக பண்ணலையே, எல்லாமே பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு வேல்யூ இருக்கும் அதில். அது ஆஞ்சநேயமாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய படமாக இருக்கும். ஒரு சிட்டுவேஷனாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய ஒரு மிரட்டுற படமாக தான் இருக்கும். அப்படி ஒரு செலவு பண்ணி அதேமாதிரி வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிரட்டலாக இருக்கும் படங்கள்லாம்.
ஒரு ஹீரோவை லவ் பண்ணாதான் சார் அவன் 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 கூட இருந்து அத்தனையும் இவ்வளோ அழகாக பண்ண முடியும். அவர் வளர்கிற காலகட்டத்தில் தானே இருந்திருக்காரு. அந்த அர்ப்பணிப்பை நம்ம நான் ஒரு சக மனிதனாக சக தயாரிப்பாளராக நான் அதை நேசிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கணும், இவ்வளோ உழைச்சிருக்கணும். அவன் எத்தனை நாள் தூங்காமல் படுத்திருப்பான்? இப்போமா அவர் தூங்காமல் தானே படுத்து போயிட்டார் இல்லையா? இந்த வலிகள் சக தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னா இனி அவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் தான். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் நிக்காச் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ கம்பெனி சார். இந்த வாலி பட டைம்லலாம் ஆடியோ லேபிள் விற்று நிறையா ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் இருக்குது. இல்லை, அவர் ஆரம்பத்தில் ஆடியோ தான் எல்லாமே பண்ணார். முதல் முதல்ல அஜித் சார் படத்தை தான் எனக்கு தெரியும். அஜித் சார் படம் நிறைய வாங்கி பண்ணார். அஜித்துக்கும் அவருக்கு பெரிய நட்பு வந்ததும் அஜித் பெரிய ஹீரோ ஆகணும், அவருக்காக உழைக்கணும் அப்படின்னு உழைச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ விஜயகாந்த் சாருக்குன்னா ஒரு ராவுத்தர் சார், எஸ்எஸ்சி சாருக்குன்னா நாங்கள் இருந்தோம், எஸ்எஸ்சி சார் விஜய் சாருக்கு நாங்கள்லாம் இருந்தோம். அஜித்துனா அது நிக்கார் சக்கரவர்த்தி தான். அதை யாரும் மறக்க முடியாது இல்லையா? காலங்கள் மறக்கலாம், நம்ம சக தயாரிப்பாளர் மறக்கலாம், ஆனால் நிஜம் அது தானே. ஆனால் நீங்கள் அவரை பற்றி பேசும்போது நிறையா தோல்விகள், நிறையா ஏமாற்றங்கள் அதெல்லாம் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அது நிறைய ஏமாற்றங்கள் எப்படி சார் சந்திச்சு? இல்லை ஏமாற்றங்கள்னா தம்பி, ஒரு ஒரு படம் நம்ம எல்லாமே நம்பிக்கையோட என் தலைவன் என்னுடைய ஆள் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி வெறி கொண்டு நம்ம வேலை பார்ப்போம். நெறியுண்டு எந்த வேணாலும் ஃபைனான்ஸ் வாங்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், என் தலைவன்ட்டு அவன் பார்த்து கோடி நினச்சி எல்லாமே செய்வோம். எல்லாருமே தோல்விகள்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் உண்டு. எவ்வளோ பெரிய ஆளுக்கும் பெரிய ஒரு நெப்போலியனாக இருக்கட்டும், மாவீரன் நெப்போலியனாக இருக்கட்டும், சதாம் ஹுசேனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மாவீரர்களுக்கும் தோல்விகள் வந்துடும். தோல்வி வந்தவன அவன் ஒரே நெஞ்சில் மிதித்து அவனை குப்பத்தொட்டிகளை தள்ளிடக்கூடாது, இல்லை கூவம் மாதிரி நதிக்குள்ளே தள்ளிடக்கூடாது. தோல்வி தான், தோல்வி கூட இருக்கும்போது தான் நம்ம அவங்க கூட இருக்கணும், அவங்கள தட்டி கொடுக்கணும். இங்கே நிறைய பேர் என்னென்னா ஒருத்தன் தோத்துட்டோம்னா அவன் இதோட செத்தாண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு தோல்வி வந்தால் ஏன் தட்டி கொடுத்து அவங்கள தூக்கி விட தெரியாதா? எவ்வளவு நம்ம கூட இருந்திருக்கிறான், தோல்வி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். தோல்வி வராத ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், எல்லோருக்குமே தோல்வி உண்டுங்க. தோல்வியை சந்திக்காத ஒரு மனுஷன் கிடையாதுங்க. அப்படி கிடந்தால் அவன் தெய்வ பிறவியாக தான் இருக்கணும், தெய்வத்துக்கே தோல்வி வரும். அப்போ தோல்விங்கிறது வரும்போது அவங்கள கைவிட்டுறக்கூடாதுங்கிறது தான். கூட இருக்கவங்களே கைவிட்டுட்டாக்க வேறு யாருங்க அவங்க கூட இருப்பாங்க? நான் சொல்கிறது யாரையும் இவங்க தாங்கிறது இல்லை, தோல்வி டைமில் அவங்க கூட இருக்கணும். நான் இருக்கேன்னு சொல்லணும், கஷ்டப்படும்போது நான் இருக்கேன்டா நண்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல இதுக்கு. கஷ்டப்பட்டோன்னு ஒற்றை நெஞ்சில் கூட ஒரு மிதியை மிதித்து கூலி எங்கே இருக்குன்னு தள்ளி விட்டா அது ஒரு பெரிய வீரமாக. அது தோற்று ஏற்கனவே அலுவல் பட்டுட்டு இருப்பான், அதுக்கடையில் ஒரு மிதி மிதிக்கிறது பெரிய வீரமாக. அது அது எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வையில் அது ஒரு பெரிய கண்ணுங்கிறதுமாக நான் இருக்கேன். நான் தோத்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், ஜெயித்தவங்க பின்னால் நான் போனதே கிடையாது. ஒரு சாதாரண ஆளுங்க, நான் எப்போவுமே ஜெயித்தவங்க பின்னாலே போக மாட்டேன். ஜெயிக்கிறதோட கூட இருப்பேன், அதுக்கப்புறம் தோத்தவங்க கூட தான் பின்னால் போவேன். இதெல்லாம் ஒரு பாலிசி வச்சுக்கிடணும். ஏதோ எல்லாமே நமக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பாங்க, எதுவுமே நமக்கு கிடையாது. இப்போ அவர் வாழ் படத்துக்கு அப்புறம் பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலையே சார், அதுக்கு என்ன காரணம்? காரணம் வந்து சார், அந்த பெரிய பெரிய நிறைய அதான் சார், நிறைய படங்கள் மூலமாக அவர் நிறைய படத்துக்காக தியாகம் பண்ணார், படங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணார். படங்கள் தோல்வி வரதுன்னு செய்யும், சினிமா தோல்வி எவ்வளோ பெரிய ஆட்களையும் கீழே தள்ளிடும் சார். அதில் அவர் நிறைய சோதனையை சந்தித்தார். காலங்கள் கை கொடுக்காமல் விட்டதுனால அவர் மனவேதனை அடைந்ததுங்க எனக்கு நல்லா தெரியும். மனவேதனை எடுத்தார். நாலு படம் பண்ணும்போதெல்லாம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது, வல்லு விழுந்து சோர்ந்து அப்படி இருந்தார். அது அந்த படம் வெளியான பிறகு அந்த வெற்றி ஈட்டியெல்லாம் அவர் திரும்ப வந்துடுவார், அதுக்கான முயற்சிகளும் பண்ணார். திரும்பவும் படம் பண்ணணுன்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணவங்க எப்படி தான் வலு வளர்ந்துறாங்கிறதான் தெரியல. அந்த டைமில் தான் எல்லோரும் கை கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன் அஜித் குமாரி ஒரு படம் கொடுக்கலாமே, என்ன தப்பு இருக்குது? நான் எந்த இதுவும் இல்லாமல் தான் கேட்குறேன். அஜித் சார் கூட இருந்து ஒருத்தன அவரே படம் கொடுக்கலாமே, அதிக பிரசங்கினு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. எவன் ஒருத்தன் ஒரு கஷ்டப்பட்ட காலத்தில் கூட இருக்கானோ அவனுக்கு உதவி பண்ணாதான் அது வந்து நன்றி கடன். அவன் கடன் பண்ணிட்டான், அவன் லாஸ் ஆகிட்டான், அவன் ஏமாற்றிட்டான், இது ஈஸியாக சொல்லிடலாம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு ஈஸியாக வெளியே தெளிடலாம், யாரை வேணாலும். மேலே ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான், இங்கே வேணால் நம்மளை எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் மேலே ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்லேருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது. இதுதான் அவர் அந்த கேன்சர் புற்றுநோயால் எவ்வளோ வருஷமாக அந்த பாதிப்பு பாதிச்சுட்டு அதனால் கஷ்டப்பட்டு வந்துட்டு. எந்த ஒரு நோயும் அதான் சொல்ல, மன தைரியம் இழந்துட்டாலே எல்லா நோயும் நம்மளை கொண்டுடும் தம்பி. அந்த தைரியம் இழக்காமல் இருக்குன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறதே, அவங்களுக்கு அடுத்த கட்டம் நம்ம உதவி பண்ணுறது தான். படம் எடுங்க, செய்யுங்க. ஒரு ரெண்டு கால் சீட் இருந்தேன்னு எங்களாம் கூட 10 வருஷம் அவர் இருந்திருப்பார். யாரோ ஒரு பெரிய ஹீரோக்குள்ளே யாராவது அவருக்கு படங்கள் இடங்களோ ஏதோ கொடுத்த அவர் இந்த கடன் சுமையெல்லாம் இல்லாமல் தான் இன்னும் அவர் வாழ்ந்திருப்பார். நல்ல நோய்கள் வர்றதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய தோல்வி,
தன்னம்பிக்கை இழங்கிறது, இதுதான் அதுக்கு காரணம். நான் பட்ட சைக்காலஜிக்கில் தான். நாளைக்கு நமக்கும் அந்த தோல்வி, எனக்கும் அந்த தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தோல்வி காத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும். ஸோ அவரோட குடும்பத்துக்கு நீங்கள் 100,000 ரூபா நிதியுதவி கொடுத்துருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், இது நிதின்னு சொல்ல 1,000 கோடிக்கு கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு அது ஈடாகாது, அது எனக்கு நல்லா தெரியும். அவர் பையன் இந்த நேரத்தில் கலங்கி நிற்கும்போது நாங்களும் உங்கள் கூட இருக்கிறாடான்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் பையன் பாவம், நல்ல பையன் அந்த பையன். அவங்க பொண்ணு எல்லோரும் இருந்தாங்க, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, நல்லா தான் படிக்க வச்சுருக்காரு. உங்கள் அப்பா இல்லை இல்லாட்டும் நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கிறோங்கிறது தான். இந்த தைரியத்தை எப்படி வரவழைக்கிது? வெறுமனே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு வந்தால் அந்த தைரியம் வந்துடாது. என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்தோம். 100,000 வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்க அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு நினச்சேன். என் நண்பனுக்காக அந்த குடும்பத்துக்கு செய்தேன். அது ஒரு மன உள்ள நிறைவோடு தான் செய்துட்டு வந்தேன் சார். இந்த ஒரு துக்க நாள் அன்னைக்கு சௌரோட நினைவுகளை நீங்கள் எங்களோட எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ்எஸ் மியூசிக். இவங்களுக்கு என்னுடைய இது, அவருடைய ஆத்மா மேலோகத்திலே அவர் நிம்மதியோட மன அமைதி, அவர் அமைதி, அவர் ஆத்மா எல்லாமே கலந்து அவர் நிம்மதியோடு வாழணும். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் சொல்லுங்கள்.